ஆன்றோர்கள் மற்றும் அறிஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் 72 விருதுகளாக உயர்த்தியது. தமிழக அரசு இன்று வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற விழாவில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் சார்பில் 28 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் முத்தமிழ் மன்றம் நடைபெறுகிறது. அதேபோன்று இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் 28 ஆண்டு முத்தமிழ் மன்ற விழா மன்ற நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. முதல் நாளான இன்று குத்துவிளக்கேற்றி நாட்டிய குழுவினர் வழங்கிய நாட்டியக்கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கப்பட்ட இவ்விழாவில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் கலந்து கொண்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லோட்டஸ் நியூஸ். உண்மை மலரட்டும்.